ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் என்னோடய ஈவினிங் ருட்டீன் என்ன நான் ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல் யார் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ருட்டீனை பார்க்கலாம். முதல்ல நான் இப்போ காஃபி போட்டுடுறேன். ஆல்ரெடி நான் பால் சர்க்கரைலாம் போட்டுட்டேன், வீடியோ எடுக்கலான்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ காஃபி பவுடர் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. ஸோ ஒரு கொதி வந்த பிறகு இதை வெடிக்கட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு குவிக்காக என்னோடய ஈவினிங் வேலையை பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெடிக்கட்டிடலாம். நல்ல ஈவினிங்காக ஸ்ட்ராங் காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான காஃபி, நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். ஓகே, இதை அவங்களுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாமான் இருக்குது. இதை கொடுத்துட்டு நான் குயிக்காக எப்படி மேஜிக் பண்ணுற பாருங்கள். பார்த்தீங்களா, குயிக்காக கழுவி முடிச்சிட்டேன். அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் பால் இடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஈவினிங்கு இதை தான் நான் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு மிக்ஸியும் எடுத்து வச்சுட்டு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வலிக்கு ஏற்றிட்டு நெக்ஸ்ட் இப்போ கிச்சனுக்குள்ளே வரலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிடுறேன், சாமியை கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஓகே, சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டோம். கிச்சனுக்குள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஏடை 1 மந்த்தாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சேர்ந்துருச்சு இந்த வாட்டி எனக்கு பால் ஏடு. பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருக்குன்ட்டு. இப்போ இதை வந்து நான் 2-3 பேட்சாக நான் இப்போ மிக்சியில் போட போகிறேன். ஏன்னா ஒரே வாட்டி போட முடியாது. ஸோ இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பாதி ஊற்றிட்டு, இதை வந்து இன்னொரு டிப் சொல்கிறேங்க, கோல்டு வாட்டர் ஊற்றி அரைங்க, சூப்பராக வரும் உங்களுக்கு. நல்லா அதுவே மிக்சியில் அடிக்க அடிக்க தன்னால் தண்ணி செப்பரேட்டாக வெண்ணெய் செப்பரேட்டாக நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடுது. இப்போ எல்லாத்தையும் நான் கொஞ்சம் க்ளீனாக வெயிட்டு விட்டுட்ருக்கேன் பிளேட்டில் இருக்கிறதெல்லாம். ஓகேங்க, இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் இதை கடகடன் மிக்சி போட்டு உங்களுக்கு வெண்ணெய் எப்படி வருதுன்னு இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு 2 வாட்டி. உங்களுக்கே தன்னால் தெரியாதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்றத இப்போ நான் பாருங்கள் மிக்ஸி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், தண்ணி செப்பரேட்டாக வந்துச்சு, வெண்ணம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், இப்படி நல்லா க்ரீமியாக வந்திருக்கு எனக்கு. ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், தண்ணி செப்பரேட்டாக வெண்ணெய் செப்பரேட்டாக செம்மையாக வந்திருக்கு. ஓகே, நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ட்ரிப் போட்டுட்டு. இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு 1 மந்த்தை நான் சேவ் பண்ணி வச்சதுக்கு எனக்கு அவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் இந்த தண்ணியிலேருந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஒரு வாட்டி அதில் போட்டு எடுத்துட்டு அப்புறமா தான் நம்ம நெய் காச போகிறோம் பாருங்கள். இதை பட்டர் மில்காக கூட குடிக்கிறவங்க குடிக்கலாம் பாருங்கள். இப்போ நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இன்னொரு வாட்டி இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் இல்லைங்க, அது க்ளீனாக வந்திருக்கான்றது ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக. நல்லா மெதுங்கி வரணும் அப்படியே தண்ணியில், அப்படியே வலுவலன்னு இருக்கும் அது. இது எப்படி வாஷ் பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக இதை பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் கழுவ போட்டுடலாம். இப்போ நான் காசத்துக்கு ஒரு கடாயை எடுத்துக்கிறேன்.
இப்போ நெய் காசுறது முக்கியமாக கேஸ் வந்து ஸ்விம்லே தான் இருக்கணும். மெயின் பாயிண்ட் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், வெண்ணெய் வந்து எடுத்துருக்கிறத. இப்போ நான் க்ளீனாக எல்லாத்தையும் விட்டேன். இப்போ அதை ஸ்விம்லே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடணும். அதுவாக பொறுமையாக மெல்ட் ஆகி நம்மளுக்கு நெய் ஆகும். ஆனால் அப்பப்போ பார்த்துக்கணும். இந்த கேப்பில் நான் உங்களுக்கு எப்படி அந்த ஐட் ஜிட்டு சாமானிய மிக்ஸி எல்லாம் கழுவுறதுன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓகே, இது இப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். இப்போ வாங்க பாருங்கள், இவ்வளோ நிதானம் மெல்ட் ஆகிட்டுருக்கு. சும்லே தான் வச்சுருக்கேன். இப்போது இந்த சாமானெல்லாம் நான் எப்படி ஜிட்டு போக வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பிசு பிசுப்பு, நம்ம கழுவுனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சுடுதண்ணி வச்சுருக்கேன். இந்த சுடுதண்ணியை வந்து இந்த சாமான் மேலெல்லாம் ஊற்றி விட்ருவேன். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் விட்டால் போதுங்க, அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த பிசு பிசு ஊற்றுனோடனே எவ்வளோ க்ளீனாக வந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்குள்ளே இங்கே நெய்யும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓ, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜுங்க. அந்த எண்ணெய் அந்த மேலே வெள்ளை வெளியே இருக்குல்லையா, அதெல்லாம் அடங்கிடணும். அடியில் போன பிறகு நம்மளுக்கு என்னமோ க்ளைனாக தெரியும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுவிட்டோம், ஆஃப் பண்ணி விட்டுடலாங்க. அது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல வரைய ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து அதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடுறேன். இது வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஒரு வெடிக்கட்டு வச்சு அதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு டிப்பு கொடுக்குறேங்க. இந்த கடையை வந்து லாஸ்டில் என்ன நெய்யெல்லாம் வெடிக்கட்டிட்ட பிறகு இதிலே கொஞ்சம் கேவுருமாவும் சர்க்கரை போட்டுட்டு இதிலே சும்மா ஒரு ரோஸ்ட் மாதிரி ஒரு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அதை அப்புறமா இதை நான் அப்படி பண்ணி சாப்பிட்லான்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆல்மோஸ்ட் கடாயில் இருக்கிற நெய் முடிஞ்சளவு எடுத்துட்டு மிச்சம் வெடிக்கட்டு அதிலே விட்டுற போகிறேன். விட்டுட்டேன்னா அதிலே அதில் இருக்கிற நெய்யெல்லாம் கொஞ்சம் நிதானமாக ஃபில்டர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை வறுத்து சாப்பிட போகிறேன். ஸோ இதை அப்படியே நான் வச்சிடுறேன். வச்சுட்டு இவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், நெய் சூப்பராக வந்திருக்குங்க. இது வந்து எனது வந்து 1/2 லிட்டர் கண்டெய்னரு, எனக்கு அதில் பாதி 250 ml வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.